Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied compound angles of trigonometry. Adhula 6 ratios irukku liya, adhula compound angles 2a 3a sin 2a sin 3a cos 2a cos 3a andha maadhiri paathom and a plus b a minus b um paathirukom. Today we are going to discuss about transformation formula. Transformation formula appadina product into sum or difference. அப்படி நம்ம ஆல்ரெடி படிச்சத அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க 2 into sin a cos b அதாவது ப்ராடக்ட்ல இருக்கிறத சம் ஆவோ டிஃபரன்ஸ் ஆவோ எழுதக்கூடிய ஃபார்முலா இது. இதுல வந்து 2 sin a cos b 2 cos a sin b அதுக்கு அப்புறம் 2 cos a cos b 2 sin a sin b ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்கு. And one more thing is sin square a minus sin square b equal to sin of a plus b into sin of a minus b. Next sum or difference into product la irukra madri adhaadu plus o minus o namakku vandu multiplication la varum. So in the formula we use panni da nama sum paakaporum. Let us see exercise 4.3. okay, 4.3 express each of the following as the sum or difference of sin or cosine kuduthirukanga. சைனாவோ கொசைனாவோ எழுதலான்னு கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் சி செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் இஸ் காஸ் 60 ப்ளஸ் ஏ டிகிரி சாரி 60 டிகிரி ப்ளஸ் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் 120 ப்ளஸ் ஏ 120 ப்ளஸ் ஏ லிசன். இப்போ நம்ம வந்து இது 60 இது 120 இருக்குது. நம்ம வந்து இந்த பிக் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி எழுதியிருக்கோம் எழுதிக்க போகிறோம். ஏன்னா பிகாஸ் இது ப்ராடக்ட்டு ப்ராடக்ட்டு நம்ம வந்து நம்ம மாற்றியும் எழுதலாம். சைன் 120 ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் 60 ப்ளஸ் ஏ. நீ இப்படியே போட்டாலும் வரும். நம்ம இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மைனஸ்லாம் வெளியில் எடுக்காத மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து சைன் ஏ இன்ட்டு காஸ் பி இது ரைட் த ஃபார்முலா ஃபஸ்ட். இப்போ இதுக்கு வந்து நமக்கு 2 இன்ட்டுன்னு வரணும். எல்லாத்துலேயுமே 2 இன்ட்டு 2 இன்ட்டுன்னு வரும் இல்லையா. ஸோ 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி. ஓகே, 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பினா ஃபஸ்ட் ஃபார்முலா தட் இஸ் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். For that we want 2 here, is it? So multiply and divide by 2. 1 by 2 வெளியில் வச்சுக்கோங்க. So 2 into sin of 120 plus a into cos of 60 plus a அப்படின்னு வரும். ஓகே, ஹியர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 இன்ட்டு ஸோ இந்த ஃபார்முலா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தட் இஸ் சைன் ஆஃப் திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி 120 ப்ளஸ் ஏ ப்ளஸ் 60 ப்ளஸ் ஏ அண்ட் ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி தட் இஸ் 120 ப்ளஸ் ஏ மைனஸ் 60 மைனஸ் ஏன்னு வரும். மைனஸ் போட்டிங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் 120 ப்ளஸ் 60 இஸ் 180 ப்ளஸ் 2a. ஓகே, ப்ளஸ் சைன் ஆஃப் ஏஏ கெட்ஸ் கேன்சல் 120 மைனஸ் 60 இஸ் 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா. 180 ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். இன் தேர்ட் குவாட்ரண்ட் டேன் ஒன்லி பாசிட்டிவ் ஸோ சைன் வந்து நெகட்டிவ் வரும். மைனஸ் சைன் 2a. நெக்ஸ்ட்டு சைன் 60 டிகிரி இஸ் வாட் ரூட் 3/2. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் 1/2 இன்ட்டு மைனஸ் சைன் 2a ப்ளஸ் ரூ 3/2 தட்ஸ் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் சி செகண்ட் ஒன். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எஸ் ப்ராடக்ட் ஆஃப் சைன் ஆர் கொசைன். சி த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சைன் ஏ ப்ளஸ் சைன் 2a. ஓகே, சைன் ஏ ப்ளஸ் சைன் 2a. நம்ம இதை ஃபஸ்ட்டு பிக் நம்பர் எழுதிக்கிறோம். சைன் 2a ப்ளஸ் சைன் ஏ ரைட் த ஃபார்முலா சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 சைன் சம் இன்ட்டு காஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் டி தட் இஸ் 2a ப்ளஸ் ஏ பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 2a மைனஸ் ஏ பை 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் 3a பை 2 இன்ட்டு காஸ் ஏ பை 2
That's this is the answer. Next, let us see third one. Prove that first subdivision is cos 20, cos 40, cos 80 equal to 1/8. This is important one. First take left hand side. Left hand side la inda rendu mattum consider pannunga. First na big number ezhudirken 80, 40, 20 andha mari. Next write the formula for these two. 2 into cos a cos b equal to cos a plus b plus cos a minus b. So we want 2 here. So multiply and divide by 2. So 1/2 velil vechukonga. 2 into cos 80 into cos 40 into cos 20. So idu rendu kondu formula apply pandrom. Right in bracket cos of a plus b 80 plus 40 that is 120. Write one more step. 80 plus 40 and plus cos of 80 minus 40 into cos 20. This is equal to half into this is cos of 120 degree plus cos of 40 degree into cos 20. This is equal to 1/2 into cos of, we write 120 as 180 minus 60 degree plus cos 40 into cos 20. This is equal to half into this is 180 minus theta lies in second quadrant. In second quadrant cos negative. So minus cos 16 varo plus cos 40 into cos 20. This is equal to 1/2 into minus and cos 60 degree is 1/2. Okay, cos 60 is 1/2 plus cos 40 into cos 20. Okay, now multiplying 1/2 and cos 20 inside we get minus 1/4, is it? Minus 1/4 into cos 20 plus 1/2 into cos 40 into cos 20. So consider these two. இதுக்கு நம்ம இதே formula apply பண்ண போறோம். That is our LHS is equal to minus 1/4 cos 20 degree plus 1/2. Again we want 2, so multiply and divide by 2. So 2 into cos 40 into cos 20. Cos 20 degree plus 1/4 into, for this we use the formula cos of a plus b, that is cos of 40 plus 20 plus cos of a minus b, 40 minus 20. Minus 1/4 cos 20 plus 1/4 into cos of 40 plus 20 is 60 degree plus cos 20 degree. So equal to minus 1/4 cos 20 plus 1/4 into cos 60 is 1/2 plus cos 20 degree. Now multiplying 1/4 inside we get minus 1/4 cos 20 plus 1/8 plus 1/4 into cos 20 degree. So these two gets cancelled, we get 1/8. This is our RHS, hence result. Next let us see fifth one. Prove that first subdivision is sin of a minus b into sin c plus sin of b minus c into sin a plus sin of c minus a into sin b equal to 0 and prove pannanum. So a b c are the angles of the triangle namak theriyum. Hence angles of a triangle, so nama moona angle ye add pannom appadina 180 appdin theriyum. So from this what is c? C is 180 minus of a plus b in edalam. Similarly b is equal to 180 minus of a plus c, and a equal to 180 minus of b plus c. இது அப்படியே இந்த மூணு வேல்யூ எடுத்துட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சி ஏ அண்ட் பிக்கு. தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப்
a minus b into sin c. So instead c we use 180 minus of a plus b plus sin of b minus c into sin of instead a we use 180 minus of b plus c and plus sin of c minus a into sin b instead b we use 180 minus of a plus c which is equal to sin of a minus b into listen this is 180 minus theta type la irukku 180 minus theta lies in second quadrant in second quadrant sin is positive so we get sin of a plus b here and similarly sin b minus c into sin of b plus c only and sin of c minus a into sin of a plus c. Okay, listen, this is of the form sin square a minus sin square b which is equal to sin of a plus b into sin of a minus b that is sin of a plus b into sin of a minus b அப்படி ரிவர்ஸ் ஆர் ரிலேட்டட் இருக்கும் which is equal to sin square a minus sin square b using this formula which is equal to sin this is a minus b into a plus b so sin square a minus sin square b the second one b minus c into b plus c so sin square b minus sin square c third one plus sin square c minus sin square a listen sin square a minus sin square a gets cancelled minus sin square b plus sin square b minus sin square c plus sin square c it is equal to 0 this is our RHS hence proved next let us see seventh one prove that cos 20 cos 40 cos 60 cos 80 equal to 1 by 16 first take LHS this is equal to this is what this is 1 by 2 is it so cos 20 cos 40 இந்த 1 பை டூவை நம்ம முன்னாடி எழுதிக்கிறோம் 1 பை டூ இன்ட்டு காஸ் எயிட்டி ஸோ திஸ் இஸ் அவர் எல்ஹெச்எஸ் ஸோ மார்க் திஸ் இஸ் ஒன் நெக்ஸ்ட்டு கன்சிடர் திஸ் ஒன்லி அந்த 1 பை டூவை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 20 காஸ் 40 காஸ் 80 நவ் மல்டிப்ளை 2 into sin 20 on both sides. இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ 2x into sin 20 equal to 2 into sin 20 into cos 20 into cos 40 into cos 80. Okay, combining these two terms only. This is of the form 2 sin A into cos A equal to sin 2A. Here A is 20 degree. Therefore, 2 into sin A cos A na sin 2A that is 2 into 20, 40. Already நமக்கு இங்கே இருக்கக்கூடிய cos 40, cos 80 அப்படி வச்சுக்கிறோம் So, go to combining these two. Here also we want 2. Therefore, multiply and divide by 2. Sin 40 and cos 40 into cos 80. Listen, 1 by 2 into, write the formula for this, that is sin of 2 into 40, that is 80 degree into cos 80 degree. Here also we want 2, is it? So 1 by 2 into, again or 1 by 2, into 2 into sin 80 into cos 80. Which is equal to, this is 1 by 4, and for this formula is sin 2a 2 into 80 that is 160 1 by 4 into 2 into 80 is 160 so therefore the left hand side enna irukku 2x sin 20 which is equal to 1 by 4 into sin of 160 the 160 ah nama 180 minus 20 nu eduporum 180 minus 20
x is equal to 1 by 4 into 180 minus 20 lies in second quadrant. Okay, second quadrant la sin is positive, so we get sin 20 nu varum, and this side is 2x sin 20. Okay, sin 20 sin 20 cancel, and x is equal to in the 2 denominator kondu varum 1 by 8 nu varum, so x oda value 1 by 8. So the x oda value eduthu poi idhula substitute panna porom. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் வாட் 1/2 இன்ட்டு திஸ், பட் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தேர் ஃபோர் ஈக்குவேஷன் 1 கிவ்ஸ் தட் இஸ் LHS ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் 20 காஸ் 40 காஸ் 80. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அண்ட் எக்ஸுடைய வேல்யூ இஸ் வாட் 1/8, தேர் ஃபோர் 1/16. திஸ் இஸ் அவர் RHS, ஹென்ஸ் ப்ரூவ். Next, let us see 10th one. If sin of y plus z minus x, sin of z plus x minus y, sin of x plus y minus z are in AP, and this is given, we have to prove that tan x, tan y, tan z are also in AP. Abdin prove pannano. Listen, suppose ABC are in AP means, this is first term, second term, third term. Okay, this is first term, second term, third term means, common difference equal to second minus first, also equal to third minus second and fourth minus third and so on. நமக்கு மூணு தான் இருக்குது, இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ மூணு டேர்மில் சென்டர் டேர்மை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் கிவன், தீஸ் த்ரீ ஆர் இன் ஏபி, தட் மீன்ஸ் திஸ் இஸ் T1 அண்ட் திஸ் இஸ் T2 and this is T3. First one வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், T2 minus T1, இது T2 minus T1 எழுதியிருக்கோம், which is equal to T3 minus T2. இதை ரெண்டையும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் சைன் சி மைனஸ் சைன் டி, இஸ் இட் தட் இஸ் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி பிளஸ் டி பை 2 சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஸோ ரைட், 2 இன்ட்டு காஸ் ஆஃப் இது ஃபுல்லாகவே சி நமக்கு, so z plus x minus y plus d அப்படின்னா இது y plus z minus x by 2 into sin of minus பண்ண போகிறோம், that is z plus x minus y, இதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் y மைனஸ் z plus xன்னு வரும் by 2ன்னு வரும். ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு சிம்லர்லி 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், தட் இஸ் x plus y minus z plus z plus x minus y by 2 into sin of minus பண்ணிங்க அப்படின்னா x plus y minus z minus z minus x plus y, sin மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, இதில் இருக்கக்கூடிய சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, இது கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு x gets cancel, also y gets cancel. We get 2 into cos 2z by 2 nu varum, so 2 cancel aidum, we get inge 2 nama cancel pannidalam rendu side um, so we get cos of 2z by 2 appdin varum. Okay, into sin of, listen, sin la parunga z um cancel aichi and 2x minus 2y nu irukum, 2x minus 2y by 2, which is equal to here same y gets cancelled, z gets cancelled, 2x by 2 cos of 2x by 2 and sin of, here listen, x cancelled, so 2y minus 2z, 2y minus 2z by 2. So cos z into sin of, இந்த 2 காமனாக எடுத்திங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சுன்னா x மைனஸ் ஒய் மட்டும் வரும். சிம்லர்லி ஹியர் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட் வரும். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலா எழுதுகிறோம், தட் இஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு ஹியர் ஆல்சோ இஸ் த ஃபார்முலா, தட் இஸ் சைன் ஒய் காஸ் இசட் மைனஸ் காஸ் ஒய் சைன் இசட்.
So multiplying inside we get sin x cos y cos z minus cos x sin y cos z. X, y, z order ல எழுதிக்கோங்க. Equal to first x இருக்கு. So cos x sin y cos z minus cos x cos y sin z. Okay. Listen, cos x sin y cos z. Here sin x cos y cos z. இதாவது சேமாக வருது அன்பட்டு செக் பண்ணுறோம். காஸ் எக்ஸ் சைன் ஒய் காஸ் இசட் இது ரெண்டு சேமாக வருது இல்லையா. இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வரோம், ரைட் சைடு கொண்டு வரோம். இந்த மைனஸ் டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ சைன் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் இசட் ப்ளஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய் சைன் இசட். இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடியது இது, தட் இஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் காஸ் இசட். அகெயின் இதுவும் அதே தான், காஸ் எக்ஸ் சைன் ஒய் காஸ் இசட். ஸோ டூ டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். நவு மல்டி சாரி டிவைடிங் த்ரோ அவுட் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் அண்ட் காஸ் இசட். காஸ் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் இசட் அண்ட் போத் சைட்ஸ் we get sin x cos y cos z by cos x cos y cos z again cos x cos y sin z by cos x cos y cos z equal to 2 times cos x sin y cos z by cos x cos y cos z. Listen, இப்போ cos y cancel ஆகிடும். cos z cancelled. Here cos x cancelled and cos y also cancelled. And here cos x and cos z cancel ஆகிடும். So remaining பார்த்தீங்கன்னா sin by cos. Sin by cos means tan x. Here sin z by cos z is tan z equal to 2 times sin y by cos y that is tan y. So இது நம்ம செகண்ட் ரூலில் இருக்கும் பாருங்கள். 2b equal to a plus c, அதாவது செகண்ட் டேர்ம் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அந்த டைப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு செகண்ட் டேர்ம். அது இது ஃபஸ்ட்டு இது தேர்டு. அப்போ நம்ம அந்த ஆர்டரில் எழுதும்போது விச் இம்ப்ளைஸ் டேன் எக்ஸ் டேன் ஒய் அண்ட் டேன் இசட் ஆர் இன் ஏபி ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் கிளாஸ். டூ த ஹோம்ஒர்க் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.